பிரியமான அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய மன்னா, கர்த்தர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆலமரத்தடியில் ஆவலாய் கூடிய மக்கள் மத்தியில் பஞ்சாயத்து வழக்கு விசாரணை ஆரம்பமாகியது. அநேகர் கூடி வந்து வழங்கப்பட போகும் தீர்ப்பினை கேட்க மிகுந்த எதிர்பார்ப்புடனும் பரபரப்புடனும் நின்று கொண்டிருந்தனர். ஏனெனில் இந்த வழக்கில் குற்றவாளி பஞ்சாயத்து தலைவரின் சொந்த மகன். வழக்கு விசாரிக்கப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டது. மகனென்றும் பாராமல் தலைவர் தீர்ப்பு வழங்கினார். தண்டனை அளிக்கப்பட்டது. நம் பரம தகப்பனும் கூட நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருந்தபோதும் தவறு செய்யும்போது, விதி விலகி போகும்போது, கீழ்ப்படியாமல் மீறும்போது நியாயமான தண்டனைகளை நம்மேல் வர அனுமதிக்கின்றார். மனிதனை படைத்து புவியை பண்படுத்து என்ற கட்டளையே நமக்கு கொடுத்தார். ஆனால் நாமோ அவ்வார்த்தைகளை மீறி காடுகளையும் வனங்களையும் மரங்களையும் அழித்துவிட்டு இப்பொழுது உயிர்காற்றாகிய ஆக்சிஜனுக்காக அல்லல் படுவதே சிறந்த எடுத்துக்காட்டு. பிறவாதற்கு முன்னே இதயத்திற்கு ஏற்றவன் என்று வர்ணிக்கப்பட்டவர் தாவீது. இவர் பச்சைபால் விஷயத்திலும் மக்களின் கணக்கெடுப்பு விஷயத்திலும் ஆண்டவரது எண்ணங்களுக்கு மாறாக செயல்பட்டதால் அவர்களுக்கு பிறந்த சிசு இறந்தது. தேசத்திலே கொள்ளை நோயால் 70,000 பேர் இறந்தார்கள். ஆனால் தாவீது மனஸ்தாபப்பட்டு வருந்தி விண்ணப்பித்தபோது இரக்கத்தில் ஐஸ்வர்முள்ள ஆண்டவர் அவருக்கு இறங்கினார். இன்று தவறுகள் பாவங்கள் என்ற விஷயத்தில் அநேகர் மூழ்கியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லையே என்ற எண்ணம் நம்மை பாவங்களை குறித்து மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ள தூண்டுகிறது. சாலமோன் பிரசங்கி புத்தகத்தின் 8:11 சொல்லியபடி, துர்கிரகிகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரன் இதயம் பொல்லாப்பை செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறது என்ற வசனத்தின்படி நடந்து கொள்கின்றோம். ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்புகளும் தண்டனைகளும் என்றும் மாறாதவை. ஒரு நாள் அவருடைய நியாய தீர்ப்பின் நாளை சந்திக்க எல்லோரும் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்ற எச்சரிப்பை பெற்று வாழ்வோம். தீர்ப்பின் நாள் சமீபமே, வேகமாகவே நெருங்குதே. மாயலோகம் வாழும் அன்பரே, துரிதமாய் செயல்படுவீரே. மற்றவரை குற்றவாளியாய் தீர்த்தும் அதை செய்பவனே, மற்றவரை குற்றவாளியாய் தீர்த்தும் அதை செய்பவனே. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நீ தப்பிக்கொள்ளலாம் என்பயோ, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நீ தப்பிக்கொள்ளலாம் என்பயோ. நியாய தீர்ப்பின் நாள் சமீபமே, வேகமாகவே வருங்குதே. மாயலோகம் வாழும் அன்பரே, துரிதமாய் செயல்படுவீரே. ஜபம். எங்களை நேசித்து வழிநடத்தும் பரலோக தந்தையே, உம்முடைய அன்பு இரக்கங்கள் மன்னிப்புகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பான தேவன் தண்டிப்பாரோ என்றும், தீமை செய்கிறவள் செழித்து ஓங்குகிறார்களே என்றும் நாங்கள் நிர்விசாரமாய் இராதபடி, கர்த்தர் வருகிறார், அவர் நியாயாதிபதியாய் வருகிறார், அவர் நீதியோடும் நியாயத்தோடும் பூமியையும் ஜனத்தையும் நியாயம் விசாரிப்பார் என்ற வார்த்தைகளை கவனித்து, தகப்பனே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் என்றும் வாழ எங்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைஞ்சுகிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.